வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். சீக்கிரம் வயசாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா என்னென்ன காய்கறிகள் சாப்பிடணும், என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் இளமையாக இருப்பதற்கும் சாப்பிடும் உணவுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சில வகை காய்கள் உங்கள் முகத்திற்கு முதிர்ச்சி அளிக்காமல் இளமையாக வைத்திருக்கும். காரணம், செல்களை புதுப்பித்தல். செல் சிதைவை தடுத்தாலே நாம் இளமையாக இருக்கலாம். செல்களின் ஆரோக்கியமான வளர்ச்சி மரபணுவில் பிரதிபலிக்கும். ஆகவே நம்மை இளமையாக வைத்திருக்க முடியும். அவ்வாறு நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற காய்களான பூசணி, மாம்பழம், சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்றவற்றில் பீட்டா கரோட்டின் அதிகமாக உள்ளது. சோயா பொருட்கள், சோயா பீன்ஸ், சோயா மாவு, சோயா பால் போன்றவை கொழுப்பு குறைந்த உணவுகள், கால்சியம் அதிகம் கொண்டவை, அதோடு புற்றுநோயை எதிர்த்து போராடுபவை. தக்காளி, லைகோபைன் மற்றும் கரோட்டினாய்டு போன்ற சத்துக்கள் தக்காளியில் அதிகமாக உள்ளது. இவை புற்றுநோயை எதிர்க்கும் திறன் கொண்டவை. இதில் கோல்ரோஜெனிக் அமிலம் அதிகமாக இருப்பதால் இவை புற்றுநோயை எதிர்த்து போராடுகிறது. கீரை வகைகள், பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, லெட்டியூ, பார்ஸ்லி, செலரி போன்றவற்றில் உள்ள பீட்டா கரோட்டின் உடலுக்கு மிகவும் நல்லது. இதில் கால்சியம், இரும்பு, ஃபோலிக் அமிலம், விட்டமின் சி மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. முட்டைக்கோஸ் பல வகை பிரிவுகளை கொண்டுள்ளது. அவற்றில் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பிராக்கோலி போன்றவற்றில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. மேலும் இந்த காய்கறிகளில் உள்ள பீட்டா கரோட்டின் புற்றுநோயை தடுக்கிறது. மிளகாய்த்தூள். மிளகாய் வயிற்றை சேதப்படுத்தும் என்று கருதப்பட்டது. ஆனால் இப்போது நிபுணர்கள் மிளகாயில் இருக்கும் லேசான எரிச்சல் வயிற்றின் பாதுகாப்பிற்கு உதவும் என்று கூறுகின்றனர். இந்த காரம் புண் மற்றும் செல் பாதிப்பை தடுக்க உதவும். மேலும் இவற்றில் விட்டமின் சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். ஆக்சிஜனேற்றம் அதிகமாக உள்ளது. அதிலும் குடை மிளகாயின் உள்ளே இருக்கும் ஒரு விதமான காரம் தரும் பொருளில் ஆக்சிஜனேற்றம் தரும் தன்மை அதிகமாக இருப்பதால் இது உடலுக்கு மிகவும் நல்லது. கிரீன் டீ. கிரீன் டீயில் புற்றுநோயை எதிர்க்கும் தன்மை அதிகமாக இருக்கிறது. மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்களான பாலிஃபீனால்கள் புற்றுநோயை தடுக்கிறது. இது இதயத்திற்கும் கல்லீரலுக்கும் மிகவும் நல்லது. இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.